யோ பொண்ணுச்சாமிங்க வாயா. யோ ஏயா நீ கத்துற, வாயா இரு வர. சாப்பிட கூட விட மாட்டேன்றானுங்க. என்னையா அது திராட்சை பழத்தை தொங்க வச்சு நரி மாதிரி தின்னுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் பிச்சு திங்கணும். பழம் வாங்குறதுக்கு முன்னால எப்படி திங்கிறதுன்னு பழகுறது இல்லையா? அதெல்லாம் மெல்ல பழைக்கிறேன், வந்த விஷயத்த சொல்லு. ஒண்ணு இல்ல, நாளைக்கு பாட்டு கச்சேரி நடக்குது, அதுக்கு இங்க முதலாளி ஃபேமிலி டிக்கெட் வாங்கியிருக்காரு. ஃபேமிலியா? உன் முதலாளி தனி கட்டம் தானே சொன்ன? புரியாத ஆளியா? உன் பொண்ணு என் முதலாளிக்கு ஃபேமிலி தானே? சத்தமா பேசாதயா, கேட்டு போகுது, மெல்ல பேசு. அதுக்கு உன் பொண்ணு அங்க கூட்டிட்டு வந்துச்சுன்னா எங்க முதலாளி பக்கத்துல உட்காரும். எங்க முதலாளி காலு உன் பொண்ணு மேல படும், உன் பொண்ணு காலு எங்க முதலாளி மேல படும். அடாடாடாடாடா, இவரே நாம கட்டிக்க கூடாதான்னு உன் பொண்ணு மனசுல படும். உனக்கு ஏதாவது படுதா? இதுவும் எனக்கு என்னவோ சரின்னு தான் படுது. அப்பா ஏதோ பட்டா சரி. என்னையா கல்லு இது? உப்பு கல்லு. பாறாங்கல்லு லாரியில வருது. ஐயோ வைரக்கல்லியா? இதோட விலை 5 லட்சம். 4 லட்சம். ஓ உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். 5 லட்சம். 5 லட்சமா? பாப்பிளைக்கு எவ்வளவு பெரிய மனசு. இந்த அப்படி மகா, இது என்ன புது வேஷம்? இது வேஷம் இல்லப்பா, நிஜம். புதுசு புதுசா டிரஸ் இருக்கும்பொழுது இந்த பியூன் டிரஸ் போட்டு வந்து நிக்கிறிய, என்ன அர்த்தம்? நான் பழச மறக்கலன்னு அர்த்தம். அப்பா நான் மறந்துட்டேன்னு குத்தி காட்டுறியா? ஆமா, இந்த டிரஸ்ஸையும் பியூன் வாழ்க்கையையும் மறந்துட்டீங்க. நான் மறக்கல. பழைய உறவையும் கொடுத்த ப்ராமிஸையும் மறந்துட்டீங்க. நான் மறக்கல. நடந்த நிச்சயதார்த்தத்தையும் மறந்துட்டீங்க. என்னால மறக்க முடியல. பொன்னுசாமி, ஒரு சின்ன சந்தேகம். என்ன? அந்த பொண்ணு இவ்வளவு விவரமா நியாய அநியாயத்தை பத்தி பேசுதே, சத்தியமா அது ஓம் பொண்ணு தானா? வாய மூடிட்டு சும்மாறியா? அது சரி, கரியில இருந்து தானே வைரம் பிறக்குது. முதல்ல உள்ள போய் இந்த டிரெஸ் மாத்து. நான் பியூனோட மகன் தெரிஞ்சுதானே, என்ன மருமகளாக்க சம்மதிச்சாங்க. நான் இந்த டிரெஸ்ஸோட அந்த வீட்டுக்கு போறேன். எந்த வீட்டுக்கு? ராஜா வீட்டுக்கு. அந்த அளவுக்கு ஆயிட்டியா? மரியாதை உள்ள போ. முடியாது. பூ ஒண்ணு வாடுதம்மா, அதன் ஜோடி பூவே தேடுதம்மா. வேலியொன்னு தடுக்குதம்மா, அதன் விழிகளும் தான் தவிக்குதம்மா.